வணக்கம். வெங்கடேஷனுடைய இந்த உணவில்லா மருத்துவம், விண்வெளி மருத்துவம், விண்வெளி தத்துவம், இப்படி நான் கடந்த 18 ஆண்டுகளாக பேசிட்டு வர்றேன். இதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன? காலையில் எழுந்த உடனே நமக்கு இந்த மலம் கடித்தல் அந்த மாதிரி உபாதைகளுக்கு தப்பிச்சுக்கலாம். உணவுக்காக ஆகுகின்ற நேரத்தையும் செலவையும் குறைத்து கொள்ள முடியும். தொடர்ந்து உள்தூய்மை செய்வதனால் எந்த நோயும் எதிர்கின்ற வல்லமை பெற்றுவிடுகிறது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நீர் உணவு முறையில் ஏற்படும் நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏராளமாக இருக்கிறது. உங்கள் கண்களை நீங்கள் துத்தப்படுத்திக்கலாம். கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள கோள்களையும் நீங்கள் பார்க்க முடியும், தெளிவாக பார்க்க முடியும். நமது கண்கள் நம் ஐம்புலன்களில் தலை சிறந்த அது நம் மூளைக்கு சமமான வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவை நல்ல இரத்தத்தில் அது பாதுகாக்கப்படுகிறது. அதாவது சாதாரண உணவினால் கண்கள் கெட்டுப்போய்விடுகின்றன, உடம்பு அழுகி போய்விடுகிறது. நீரணு பயிற்சியை கற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் அந்த உணவனுடைய அதீத உணவு பழக்கத்திற்கும் அதீத தவறான உணவு பழக்கத்தையும் போக மாட்டாங்க. உணவு தீமை என்று தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகினால் தூய்மையான இரத்தத்தில் உங்கள் கண்கள் தெளிவாக இருக்கும், சுத்த இரத்தத்தில் தான் உங்களுக்கு கண்கள் பாதுகாக்கப்படும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நமது இரத்தம் கெட்டுப்போவது நாம் உண்ணும் உணவில் உள்ள உப்புக்களின் தன்மை. ரப்பர் ரத்தம் ஏன் கெட்டுப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் சாப்பிடுகின்ற உணவு இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற உப்புக்கள். நமது இரத்தம் கெட்டுப்போவது நாம் உண்ணும் உணவில் உள்ள உப்புக்களினால். பழங்களில் கூட பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது நம்ம கண்ணை கெடுக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கண் தூய்மையாக இருந்தது. கண்ணை வச்சுக்கிட்டே வானத்தில் இருக்கிற கோள்களையெல்லாம் அளந்தாங்க. நட்சத்திரங்கள் நகர்ந்து போதல், கோள்கள் நகர்ந்து போதல் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. புரியுதுங்களா? அப்போ கண்கள் வந்து தூய்மை ரத்தத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அந்த தூய்மை ரத்தம் இல்லாதனால தான் நமக்கு இவ்வளோ சிக்கல் வருது. சரிங்களா? நம் ரத்தம் கெட்டுப்போவது நாம் உண்ணும் உணவில் உள்ள உப்புகளினால். பழங்களில் கூட தாது உப்புகள் உள்ளன. நமக்கு ஜீரண நீர் சுரப்பது நம் குடல் வாளை போல பரிணாம வளர்ச்சியில் நமது மிருகப்பிராயத்தின் பகுதி. நமக்கு பசி என்கிறது கூட நமது ஜீரண நீர் சுரப்பது நமது குடல் வாளை போல. குடல் வாள்னு சொல்கிறோம் இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு 6 வகையானது அமைதி அடைந்துவிட்டன. மனிதனுடைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா மார்பு காம்பு, அது குழந்தையில் உண்டாகியிருக்கலாம். இப்போ ஆண்களுக்கு அந்த மார்பு காம்பு அமைதி அடைஞ்சிருச்சு. பெண்களுக்கு மட்டும் அது தூண்டல் நடந்துகிட்ருக்கறதுனால அது மார்க்க பால் சுரக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆண்களுக்கு அமைதி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தோல் மேல் இருக்கிற கரடி மாதிரி இருக்கிற முடியெல்லாம் குறைஞ்சிருச்சு எல்லாம். அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா இந்த ஞானப்பல்லாம் சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் 4வது பார்த்திங்கன்னா இந்த கண் ஓரத்தில் இருக்கிற சவ்வு. இதை பார்த்திங்கன்னா இன்னும் பள்ளிகளுக்கு, மீன்களுக்கு, தவளைகள் இந்த மாதிரி அந்த விழிச்சவு அது திறந்து மூடும், அது அமைதி அடைஞ்சிருச்சு. 5வது பார்த்திங்கன்னா பின்னாண்ட நமக்கு முதுகு பின்னாண்டுக்கு 33வது எலும்பு, டைல் போன்னு சொல்லுவாங்க, வால் எலும்புன்னு சொல்லுவாங்க. 33வது எலும்புன்னு நினைக்கிறேன். இந்த கூர் வால் எலும்பு, அதுதான் அந்த வால் தேய்ந்து மனிதனாக மாறியது. புரியுதுங்களா? பல கோடி ஆண்டுகளாக இந்த தாவரத்திலிருந்து தோன்றி தாவரம்தான் மனிதனை உருவாக்கி, இயற்கை தான் மனிதனை உருவாக்குது. அது முதல்ல அது ஒரு செல் உயிரினம், தாவரமாகவோ விலங்காகவோ அமீபா பாரமிசமாக இருந்தது, தாவர செல்லாக இருந்தது. குழந்தைகள் இனப்பெருக்க வேகம் பயங்கரமாக இருக்கும், தாய் இறந்து குழந்தைகள் வளர்ந்துகிட்டே வரும். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக மாறி மாறி நடக்கிற அறிவு பெற்றது, அப்புறம் சுவாச அறிவு பெற்றது, அப்புறம் பார்க்கின்ற அறிவு பெற்றது, அப்புறம் வந்து வாய் ருசி அறிவு பெற்றது, அப்புறம் வந்து 6ம் அறிவு பகுத்தறிவு பெற்றது. இப்படி இயற்கையை தான் நம்மளுக்கு வந்து அப்படியே மேலே கொண்டுகிட்டே போகும். புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இந்த 5 வந்து வால் எலும்பு, 6 வந்து உடல் வால் ஒட்டு குடல் வால், 7 வந்து இந்த ஜீரநீர் சாந்தமாக இருப்பது, ஜீரநீர் பசிக்காக நமக்கு சுரப்பது. இதெல்லாம் வந்து நமக்கு ஜீரநீர் சுரப்பதே கூட நமது குடல் வால் போல் பரிணாம வளர்ச்சியின் மிருகப்பிராயத்தினுடைய விலங்காக இருக்கிறப்போ 5ம் அறிவு வைரஸ் பசியெல்லாம் இருக்கிறப்போ அது உண்டாச்சு. அதனால தான் நமக்கு வந்து எதை சாப்பிட்டாலும் மந்தமாகிறது, எதை சாப்பிட்டாலும் செரிக்காமல் போகிறது, கணையும் கெட்டு போகிறது, கல்லூரி மனம்ங்கிற விபச்சாரியான அவள் உள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் வந்து இறப்பை மண்டலம் கெட்டுப்போகுது, கணையும் சரியாக வேலை செய்கிறதில்ல, கல்லில் வேலை செய்கிறதில்ல. புரிஞ்சிட்டிங்களா? அது இயற்கை மனிதனை வாழறதுக்கு வழி சொன்னால் இந்த மனம் சாகருக்கு வழி சொல்லுது. புரியுதுங்களா? அப்போ
இந்த மனம்ங்கிற ஒரு இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அதை நல்ல வழியில் திருப்பணும். அது எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது நாய் மாதிரி. நானும் அப்படி தான், உங்களை மாதிரி தான் இருந்தவன். நமக்கு உணவுண்டு சிறுநீர் கழிகிற வரை, நமக்கு உணவுண்டு சிறுநீர் கழிகிற வரை, நமக்கு உணவுண்டு சிறுநீர் கழிகிற வரை நம் ரத்தம் கெட்டு, நம் ரத்தம் கெட்டு மறுபடியும் சுத்தப்படுத்தி கொள்கிறது, மறுபடியும் சுத்தப்படுத்தி கொள்கிறது என்று பொருள். சிறுநீர் கழிகிற வரை நம் வாயில் ஊத்தல், இந்த நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லையா, அது ரத்தம் கெட்டு போய் அந்த விஷ அந்த ரத்தம் வந்து சுத்த ரத்தம் படுத்துருக்கு, சிறுநீரகம் இருக்கு இல்லையா, அது பிரிக்க வேண்டியிருக்குது. அப்போ வந்து அந்த விஷம் வெளியே போயிட்டே இருக்குது, சிறுநீர் வழியாக விஷம் போயிட்டு இருக்கு, நாக்கில் வெள்ளை படிஞ்சிட்டே இருக்குது, மஞ்சள் படியும். சிறுநீர் போகிறது அங்கே நின்று போச்சுன்னா நாக்கில் வெள்ளை மஞ்சள் படி நின்று போயிடும். அப்போ சுத்த ரத்தத்தில் கழிவுகள் இல்லாதனால சிறுநீர் பிரிவது படிப்படியாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை என்று சுருக்கிவிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் உணவை தின்று ரத்தம் கெட்டு போய் ரத்தத்தில் இருக்கிற விஷத்தை வெளியேற்றுவது சிறுநீரகத்தின் வேலையல்ல, வேலையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? அப்போ சிறுநீரகம் கெட்டு போச்சுன்னா நீங்கள் உடனே இந்த ஓய்வு கொடுத்து அன்னப்பாதையை தூய்மை செஞ்சுட்டு வரணும். கடுமையான ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓய்வு கொடுத்து அப்போ மலச்சிகள் இல்லாத மாதிரி உணவுகளை தவிர்த்து இப்படிலாம் போட்டே வரணும். நான் கூட இதில் சொல்லியிருப்பேன், இந்த சிறுநீரக நோயாளிகள் தப்பித்து கொள்வதற்கு எளிய பயிற்சிகள் இருக்கிறது, தப்பித்து போயிடலாம். மற்றபடிக்கு நீங்கள் உணவு சாப்பிட்டுட்டோ அல்லது மீண்டும் மீண்டும் உணவு தின்னுட்டே இருந்தீங்கன்னா அது எவனும் தப்பிக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சரி. சுத்தமான உடலில் ஜீரணீர் சுரப்பு தொடர்ந்த பயிற்சியினால் நிறுத்தப்படும். தொடர்ந்த பயிற்சினால் நிறுத்தப்படும். சுத்தமான உடலில் ஜீரணீர் சுரப்பது தொடர்ந்த பயிற்சியால் நிறுத்தப்படும். சிறுநீர் பிரிவது நின்றுவிடும். வாய் முதல் குடல் வரை ஊத்தல் படிவது நின்றுவிடும். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு நன்மைகள். அதுக்கப்புறம் நமது கீழே நாட்டு முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெறும் கண்ணால் பார்த்து வானத்தில் உள்ளவைகளை உணர்ந்திருக்கிறார்கள். வானசாஸ்திரம் உருவானது நம் நாட்டில் தான். விண்வெளி சாஸ்திரம், வானசாஸ்திரங்கிறது விண்ணில் இருக்கிற கோள்கள், விண்ணில் இருக்கிற நட்சத்திரம் இதெல்லாம் வந்து இருக்குது. பண்டைய இலக்கண இலக்கியத்தில் காணப்படுகிறது. ஏராளமான 100 அகநானூறு 100 புறநானூறு இதில் இருக்குது. திருக்குள் இருக்குது, தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், ஏராளமான நூல்கள் இருக்கிறது. இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படிலாம் நம்ம கண்ணை வந்து அவரோட தூய்மையாக இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ எதிர்காலத்தில் நமது வீடு, நமது காடு, நமது இருப்பிடம் எல்லாமே விண்வெளி தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து இந்த நீர்ணவ முறையை நீங்கள் பின்பற்றணும். எவ்வளவோ விஞ்ஞானிகள், நமக்கு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் செஞ்சுருந்தாலும் கூட எந்த நோயை குணமாக்கியிருக்காங்களோ இல்லை. ஏன்னா இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த மனம் விடுவதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 விஞ்ஞானிகள் எல்லாம் நோபல் பரிசு பெற்றவங்க தான். இவர் உடம்பு அமிலத்தன்மை அடைஞ்சிட்டு புற்றுநோய் வருங்கிறாரு. இவர் பழங்கள் காய்கறிகளை வந்து அதிக வழக்கமாக ஈட்டி உணவு பாதை சுத்தம் பண்ணாதான் அடப்புகள் நீங்குங்கிறாரு. அது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பிளாக்கேஜ் இன் த ஆர்டரிஸ் கேன் பி ரிமூவ்டு வித் நைட்ரிக் ஆக்சைடு பை ஈட்டிங் ரா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ். டாக்டர் முராடு, ஃபரீத் முராடு. ஸோ ஈட் பிளண்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ரா வெஜிடபிள்ஸ் டு வைடன் அண்ட் ரிமூவ் த பிளாக்கேஜஸ் ஃப்ரம் ஆர்டரிஸ் ஃபார் ப்ராப்பர் பிளட் சப்ளை டு ஹெல்த்தி செல்லு. அதை நல்ல ஆரோக்கியமான செல்லுக்கு போகணும்னா எந்த அடப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காய்கறிகளையும் பழங்களையும் தின்னாத்தான் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுங்கிறாரு. எங்காவது நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகிற உணவு எங்காவது விளம்பரம் பண்ணுறானா? எவரும் பண்ண மாட்டான், அறிவே இல்லை. இந்த வெள்ளக்காரர் பண்ண தப்பு. இதுக்கு வந்து எல்லாம் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ஜப்பான்காரர், இவர் ஓசினியர் ஓஸ்மின் பேர். 2016 இந்த மதம் சம்பந்தமான ஓய்வு இருக்கிறாங்க இல்லையா, அந்த ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. எல்லா மதங்களும் ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் இருக்குது. குறிப்பாக அரபு நாட்டில் 30 நாள் எல்லாம் பண்ணுறாங்க. உலகமே அது செய்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறனால புற்றுநோயை குணமாக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஆட்டோ பேகி தன்னைத்தான் உண்ணல். வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது உள்ளே இருக்கிற ஸ்டெம் செல்னு சொல்ல முடியும், ஸ்டெம் செல்லு இவங்களை முழித்து கொள்கிறதுங்கிறாங்க. அப்புறம் வந்து உள்ளே இருக்கிற செல்கள், அப்போ ஓய்வு கொடுக்குறப்போ நல்ல செல்கள், நல்ல செல்கள் உள்ளதுன்னா உயிருக்கு கேடு வைக்கிற, அப்புறம் தீமை கிருமிகள் ஒரு அதிகம் செய்து நோய் உண்டாக்குற கிருமிகளையெல்லாம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ நல்ல செல்கள் என்ன பண்ணும்னா அந்த தீய செல்களை சாப்பிட்டு உணவாக மாற்றுங்கிறாரு. தனக்கான உணவை வந்து அப்படி வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது நடக்குதுங்கிறாங்க. நமக்கு என்றைக்காவது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறோமா? இதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்க ஏகாதசின்னு சொல்கிறாங்களே, ஏகாதசி, அமாவாசை,
இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நாட்களில் வந்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க சொன்னாங்க. அப்படி ஓய்வு கொடுக்குறபொழுது இந்த மாதிரி ஆட்டோ பேகி, அப்படி ஆட்டோ பேகினா தன்னைத்தான் உண்ணல், அதாவது நம்ம உடம்பு நமக்கே ரிப்பேர் பார்க்குது, பழுது பார்க்குது, நமக்கு சொந்த டாக்டர் இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்ததில் கிடையாது. அதனால தான் இந்த விண்வெளி மருத்துவம் நம்ம தொடங்கியிருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, முயற்சி பண்ணுங்கள். நன்றி.